United Kingdom Association of Tamils வழங்கும் கல்யாணமாலை பட்டிமன்றம் நவம்பர் 19ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் ஸ்பைஸ் பால் லெஷர் சென்டர் மற்றும் நவம்பர் 20ஆம் தேதி மான்செஸ்டர் வால்டன் வைட்ஸ் ஹோட்டலிலும் இடம்பெற உள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்கப்படும் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாடியக்கார தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று முன் வைக்கப்பட்டது. குறித்த பட்ஜெட்டில் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் இல்லை என்பதால் அதற்கு ஆதரவளிக்க முடியாது எனவும் வாசுதேவ நாடியக்கார குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு பேரவைக்கு 3 சிவில் உறுப்பினர்களை நியமிப்பதற்கு பாராளுமன்றத்தின் மூலம் விண்ணப்பம் பிரசுரிக்கப்பட்டுள்ளமை தவறு. 21ஆவது திருத்தத்தில் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை. இதனை சபாநாயகர் தெளிவுபடுத்த வேண்டும் என நீதி சுரச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான முதலாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியலமைப்பு பேரவைக்கு 3 சிவில் உறுப்பினர்களை சபாநாயகர், பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஒன்றிணைந்து தெரிவு செய்து நியமிக்க வேண்டும். ஆனால் அரசியலமைப்பு பேரவைக்கு 3 சிவில் உறுப்பினர்களை நியமிப்பதற்கு பாராளுமன்றத்தின் மூலம் விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. இந்த முறை தவறானது. அரசியலமைப்பின் 21ஆவது திருத்தத்தில் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை. எனவே இதனை திருத்தி சிவில் உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பில் சபாநாயகர் சபைக்கு அறிவிக்க வேண்டும். அத்துடன் அரசியலமைப்பு பேரவைக்கான உறுப்பினர்கள் சுயாதீன ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்கள் நியமனம் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். ஹம்பகா மகாவிட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் அடங்கலாக மொத்தம் 16 தரப்புகள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தின. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்துமாறு கோரி கடிதம் ஒன்றையும் இக்குழுவினர் கையளித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் இப்பிரதிநிதிகள் குழுவினர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இவ்வாறு சமூகம் அளித்தனர். அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சராகப் போவதாக அண்மைய நாட்களாக அனைத்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் செயலகத்தின் ஊடாக அமல்படுத்தப்படும் சீர்திருத்தங்களுக்கான விசேட கூட்டம் ஒன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் கலந்து கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் தகவல் தெரிவிக்கின்றது. இலங்கையில் பாரம்பரிய கைத்தொழில்களில் ஈடுபட்டு தொழில் முனைவோர்கள் குழுவுடன் இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த நிகழ்வு நடந்ததாக அறியப்படுகிறது. இதன்போது கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கடந்த சில நாட்களாக ஜனாதிபதியின் வேலை திட்டத்தை பாராட்டி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்னவும் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார் என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அவற்றை மறுப்பதற்கு ராஜித சேனாரத்ன இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.